ரஷ்யா என்ற உடனே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, அதனுடைய அதிபர் புதின் அவர்கள் தான். விளாதிமிர் புதின் அப்படிங்கிறது வந்து அவருடைய பெயர். ரஷ்யா வந்து சோவியத் ஒன்றியமாக இருந்தபோது அதன் உளவு அமைப்பான கேஜிபியில் பணியாற்றினார் புதின். 1991 ஆண்டில் சோவியத் ஒன்றியம் சிதறியதால் கொர்பசேவ் ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டார். புதிதாக பொறுப்பேற்ற போரிஸ் எல்சினுடன் புதின் அவர்களுக்கு உறவு சரியாக அமையவில்லை. எனவே பணியிலிருந்து விலகி தனது உதவியாளரான மெட்வடேவ் உடன் இணைந்து புதிதாக கட்சி துவங்கினார் புதின் அவர்கள். சயூஜ்னிய ரஷ்யா என்று கட்சிக்கு பெயரிட்டார். அந்த ஆண்டு இவரது கட்சி ரஷ்யாவில் ஆட்சியை பிடித்தது. மே 7 2000 ஆண்டிலிருந்து மே 7 2008 ஆண்டு வரை தொடர்ந்து 2 முறை ரஷ்யாவில் அதிபராக இருந்தார் புதின் அவர்கள். அதற்கு மேல் அந்த பதவியை வைக்க ரஷ்ய நாடாளுமன்ற சபையில் அரசியல் சாசனப்படி வாய்ப்பில்லை. எனவே 2008 ஆண்டு தேர்தலுக்கு பிறகு மெட்வடேவிற்கு அதிபர் பதவியை கொடுத்துவிட்டு பிரதமர் பதவியை பிடித்தார். 4 ஆண்டுகள் பிரதமராக இருந்த விளாதிமிர் புதின் 2012 ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் 64% மேலான வாக்குகளை பெற்று 3ஆம் முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலக அரசியல் தலைவர்களில் தவிர்க்க முடியாத சக்தியாக திகழ்வதில் புதின் அவர்களும் ஒருவராக திகழ்கிறார். ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா உலக நாட்டிலேயே மிகப்பெரிய ஆளுமையான சக்தியாக இப்பொழுது இருக்கிறது. அதன்படி புதின் அவர்களும் மிகப்பெரிய ஆளுமையாக, சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆளுமையாக உலக அளவில் திகழ்கிறார். இப்போது அவர் பதவிக்காலங்கள் என்னென்ன அப்படிங்கிறவற்றின சில சுருக்கங்களை பார்ப்போம். முதல் பிரதம அமைச்சர் பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 1999 ஆகஸ்ட் 9 செர்ஜி ஸ்டெபசின் தலைமையிலான முந்தைய அரசு நீக்கப்பட்ட பின் ரஷ்யன் கூட்டமைப்பு அரசாங்கத்தின் 3 பிரதம மந்திரிகளின் ஒருவராக ஜனாதிபதி போரிஸ் எய்ட்சனின் மூலம் நியமிக்கப்பட்டார் புதின் அவர்கள். முதல் ஜனாதிபதியாக பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா 2000 மே 7 தேதியிலிருந்து 2004 முதல் ஜனாதிபதி பதவிக்காலத்தில் இருக்கிறார். இரண்டாவது ஜனாதிபதி பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 14 2004 71% வாக்குகள் பெற்று 2வது முறையாக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் புதின். அப்பொழுது 2005 புதினால் ரஷ்யாவின் பொது சபை உருவாக்கப்பட்டது. 2005 தேசிய முன்னுரிமை திட்டங்கள் மூலம் ரஷ்யாவின் சுகாதாரம், கல்வி, வீட்டு வசதி, விவசாயம் மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. 2வது பிரதம அமைச்சர் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 2008 2012. அந்த டைம் பார்த்திங்கன்னா அதிபர் வந்து தொடர்ந்து 2 முறை தான் வந்து இருக்க முடியும் ஒரு நபர் அப்படிங்கிறது அரசியல் சட்ட சாசனப்படி ரஷ்யாவில் இருக்குது. அதனால் 3வது முறையாக பதவிக்காலம் எடுக்கும்போது பிரதம மந்திரி பதவிக்காலத்தில் இருக்கிறார் புதின். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சட்டத்தை வந்து மாற்றி எழுதி 3வது ஜனாதிபதி பதவிக்காலத்திலையும் புதின் அவர்கள் வின் பண்ணி 2012 2018 63.6% வாக்குகள் பெற்று ஜனாதிபதியாக வெற்றி பெறுகிறார் 3வது முறையாக. சில முடிவுகளை தீர்க்கமாகவும் தைரியமாகவும் எடுக்கிறார் புதின் அவர்கள். மற்ற நாடுகளை நட்பாக பார்த்தாலும் சில முடிவுகளில் தானாக எடுக்கிறார். 2014 ரஷ்ய ஆதரவு உக்ரைனிய ஜனாதிபதி விக்டர் யானுகோவிக்கு பதவி அகற்றலை தொடர்ந்து ரஷ்ய படைகள் கிரிமியாவை ஆக்கிரமித்தன. பின்னர் நடைபெற்ற மக்கள் கருத்தறியும் வாக்களிப்பில் 96% கூடுதலாக ஆதரவை பெற கிரிமியா ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டது. எனினும் மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பை உக்ரைன் மற்றும் அமெரிக்கா உட்பட மேற்குலக சார்பு நாடுகள் அங்கீகரிக்கவில்லை. இருந்தாலும் இந்த முடிவை ஸ்ட்ராங்காக எடுத்தார் புதின் அவர்கள். 4வது ஜனாதிபதி பதவிக்காலம் பார்த்திங்கன்னா இப்பொழுது 2018 தற்போது வரை புதின் அவர்கள் பதவியில் நீடித்து கொண்டு இருக்கிறார். தைரியமாக முடிவெடுப்பதிலும் மக்கள் மனதை வெல்வதிலும் புதின் அவர்கள்
சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். மக்களின் ஆதரவை வெகுவாக கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறார் புதின். இவர் ரஷ்யாவின் அடையாளம் என்றும் சொல்லலாம். ரஷ்யா என்றால் இப்பொழுது விளாடிமிர் புதின் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரஷ்யாவை மிகப்பெரிய ஆளுமையாக மாற்றியது மட்டுமல்லாமல் ரஷ்யாவின் மக்கள் மனதில் தனக்கும் என ஒரு முத்திரையை பதித்துள்ளார் புதின். உலக பெருந்தலைவர்களுடன் நெருக்கமாக காட்டும் புதின் அனைவருடனும் சகோதரத்தன்மையுடன் பழகி தனது நாட்டின் முன்னேற்றத்திற்காக தெளிவான முடிவுகளை எடுக்குவதில் தயங்குவதில்லை. இப்படிப்பட்ட ஆளுமையாக இருந்த புதின் அவர்கள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்மியில் தான் இருந்திருக்காரு. ஆர்மியில் வந்து ஒரு சில பொறுப்புகளில் இருந்து வெற்றிகளை கண்ட பிறகு தான் அரசியலில் நுழைகிறார். ஸ்போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஜூடோ அப்படிங்கிற ஒரு கலையில் வந்து ஒரு மாஸ்டராகவும் திகழ்கிறார். எப்பவுமே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆளாக புதின் அவர்கள் திகழ்கிறார். அதே போன்று உலக பவர்ஃபுல் பீப்புள் அப்படிங்கிற வரிசையில் பாதுகாப்பு அதிகமாக வழங்கப்படுகிற ஆட்களின் வரிசையில் திரு புதின் அவர்களும் இடம்பெற்றுள்ளார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதேபோல் பல பவர்ஃபுல் பீப்புள்ஸுடன் நல்ல ஒரு உறவில் இருக்கிறார் விளாடிமிர் புதின் அவர்கள். இப்பொழுது தொடர்ந்து தனது பணியை செம்மனே ஆற்றி வருகிறார். இந்த வீடியோவில் புதின் அவர்களை பற்றிய சில அரசியல் கருத்துக்களை அரசியல் தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் இன்னும் பல தலைவர்களை பற்றிய விஷயங்களை காண்போம். நன்றி, வணக்கம்.